ஆந்திராவில் நூறு அடி பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபது பேர் படுகாயமடைந்தனர் ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டத்தில் உள்ள சோடவரம் என்கிற ஊரில் அங்கிருந்து பாடேறு மலைப்பாதையில் ஆந்திர அரசு பேருந்து ஒன்று நாற்பத்தி ஒன்பது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து நூறு அடி பள்ளத்திற்குள் கவிழ்ந்தது இந்த விபத்தில் உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன படுகாயமடைந்த இருபது பேர் அப்பகுதி பொதுமக்கள் உதவியுடன் மீட்கப்பட்டனர் லேசான காயத்துடன் மற்றவர்கள் உயிர் பினர் விபத்து குறித்து பாடேறு வழக்கு வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்